ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ரபி ஷரஹ்லி சுதரி வைசர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. அம்மா பாத் ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம், லக்கத் ஜிஅனாகும் பில் ஹக் வலாக்கின் அக்ஸரக்கும் லில் ஹக் காரிஹூன். அருளல்லு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாம போற்றி திறக்கின்றேன் அல்லாஹ். சலாத்தும் சலாமும் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள் தாபியங்கள் நல்லவர்கள் அனைவருமே உண்டாகட்டுமாக. கண்ணியத்துக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியார்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு இடத்துல 100 பேர் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை ஏற்பட்டப்ப அந்த 100 பேரில் 80 பேர் ஒரு கருத்தை முடிவுக்கு வர்றாங்க. பாக்கி இருக்கிற 20 பேர் அந்த கருத்துக்கு மாற்றமான எதிரான கருத்து கொண்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் உலகத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த 80 பேர் என்ன சொன்னார்களோ அதுதான் சரின்னு முடிவுக்கு வருவோம், அப்படி தானே? அதாவது அந்த 80 பேர் சொன்னது நியாயம்தானா, அதுதான் சத்தியமா, நேர்மையா? அப்படியெல்லாம் பார்க்கறது இல்லை. 80 பேர் அவ்வளோதான், 80% தான் பார்க்குறோம். அந்த 80 பேர் தலையை எண்ணி 80 தலையை சொல்கிறமே சொல்லிய தலைக்குள்ளே இருக்கிற சரக்கை பார்க்கல. அப்போ 20 பேர் என்ன, அவங்க சொன்ன கருத்தெல்லாம் தவறு, அசத்தியம், அதர்மம் அப்படின்னு அர்த்தமா? அவங்க தவறான கருத்து சொல்கிறாங்கன்னு அர்த்தமா? புரியலையே. இதுக்கு பேர் தான் பெரும்பான்மை வாதம், மெஜாரிட்டிசம், பெரும்பான்மை வாதம். உலகத்திலேயே ஆட்சி செய்கிறது பூரா என்னன்னு கேட்ட பெரும்பான்மையான கருத்து தான் அந்த சரியா தவறாங்கிறத பார்க்கறது இல்லை, ஹக்கா பாத்திலாங்கிறத பார்க்கறது இல்லை, எத்தனை பேர் சொல்றான் அப்படிங்கிறதான் பார்க்கிறோம். நேர்மைதானா அந்த கருத்து, இயற்கைக்கு உண்மையானதானா, நடப்பு அப்படித்தானா, அதை யாரும் பார்க்கறது இல்லை. 20 பேர் சொல்றது அசத்தியமா, நடந்ததுக்கு மாற்றத்தை சொல்றாங்களா, தவறாக சொல்றாங்களா, அது ஏதாவது ப்ரூவ் பண்ணப்படுதா? தலையை எண்ணுவான் அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் ஜனநாயகம். முத்தலாக்கு சட்டம் முத்தலாக்கிற்கு தடை விதித்து பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்டது, மெஜாரிட்டியை கொண்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கும், அப்படிதானே? ஓட்டு போட்டவன் பூரா ரொம்ப அறிவாளியா? சத்தியத்தை யோசிச்சு செஞ்சானா? முத்தலாக்குன்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? முத்தலாக்குன்னா என்ன, அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற ஒரு தலாக்குன்னா என்ன தெரியுமா? தெரிஞ்சுதான் போட்டானா வாக்கு? அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் ஆர்டர் போடுறதுக்கு ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன சொல்கிறானோ அதுபடி நீ என்ன செய்யணும்னு கேட்டால் கொறடா, அவன் சொல்கிறபடி நீ போடாக்கி கட்சி விட்டு நிற்கிடுவான். அதாவது அந்த தடை சட்டத்திற்கு ஆதரவாக போட்டவன் தன்னுடைய இஷ்டப்படி கூட போட முடியாது, தன்னுடைய கருத்தை கூட போட முடியாது. இதுக்கு பேர் தான் மெஜாரிட்டி. இதை வச்சுத்தான் இன்றைக்கி நாட்டில் வந்து எல்லா சட்டங்களையும் பாஸ் பண்ணிட்டு சிறுபான்மை மக்களுடைய உணர்வுகளை நசுக்கி எடுத்துக்கொண்டு அவர்களுடைய தேட்டம் என்ன, அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், அவர்களது மார்க்கம் என்ன என்பதை கூட உதாசீனப்படுத்திவிட்டு அதெல்லாம் முடியாதையா? மெஜாரிட்டியை வச்சு தாங்க பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணிட்டோம், ஒன்றும் மேடை மாநிலங்களவைக்கு போகலை, அது வேற பிரச்சனை. மாநிலங்களவையிலேயே மெஜாரிட்டியை வச்சு தீர்மானிக்கிறேன்னு வச்சுருக்கேன், அது மட்டும் சத்தியமாங்கிறது என்னுடைய கொஸ்டின்.
தோத்து தான் ஜெயிச்சுதாங்கிறது பிரச்சனை இல்லை. ஜெயிச்சதோ தோத்ததோ நேர்மையா முறையா அதுதான். அப்ப மைனாரிட்டியா இருக்கிற 20% உணர்வு அவர்களது கவலை, அவர்களது ஏக்கம், அவர்களது உரிமை, அவர்களது பங்களிப்பு, அவங்க அந்த நாட்டினுடைய மக்கள் அல்லவா, அவர்களுக்கு என்று எந்த உரிமையும் இல்லையா? இதுதான் பெரும் மெஜாரிட்டிசம். ஒரு சட்டம் பாஸ் ஆகிறதுனால பார்லிமெண்ட்டில் அது நேர்மையாக பாஸ் ஆக்கப்பட்டதுன்னா எடுத்துக்கிற முடியாது. ஒன்று தோற்று போகிறதுக்கு காரணத்தினால அது அதர்மம், அதனால் தோன்றதுன்னும் சொல்ல முடியாது. நான் வாசித்த வசனத்திலே குர்ஆன்ல பார்த்தா மெஜாரிட்டியா அல்லாஹ் திட்டுறான். 43:78 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், தக்கர் ஜீலாக்கும் பில் ஹக், உங்களிடத்தில் சத்தியத்தை நாம் கொண்டு வந்தோம், வளக்கின் அக்சரக்கும் நில் ஹக்கு காரிகள், ஆனால் உங்களிலே பெரும்பாலோர் சத்தியத்தை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். பெரும்பாலோர் சத்தியத்தை ஆதரிக்கல, வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள்ங்கிறான். நிறையா இருக்கு இப்படி அல்லாஹு ஜல்லஷானுக்கான சொல்லும் பல இடங்களிலே பார்த்தீர்கள் என்றால், எது அல்லாஹ்வுடைய ஆணையாக வந்ததோ மின்ஹுமுல் மூமினூன், அந்த சமுதாயத்திலே இறை நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள். வாக்குதர்கள் ஃபாசிக்கும் பெரும்பாலோர் பாவிகள், பெரும்பாலோர் பாவிகள். இது 3:110 வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அறிக்கை. மாக்கானு யூமினோ இல்லா ஐயஷா அல்லாஹ், ஆயிரம் தான் இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் தவிர அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள முடியாது. வளாக்கின் அக்சரகம் எதுகளும், அவர்களில் பெரும்பாலோர் அறியாத மக்களாக இருக்கிறார்கள். மெஜாரிட்டி ஜாஹில், அறியாதவர்கள். வைன ரப்பக்கள் அது பகுதியில் அலன்னாஸ், நிச்சயமாக உன்னுடைய இறைவன் மனிதர்கள் மீது கருணை கொண்டவனாக இருக்கிறான். வளாக்கின் அக்சரகம் லாயஸ்கோ, ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் நன்றி பாராட்டுவதில்லை இந்த இறைவன். அப்ப என்ன, இந்த ஆயத்துகளிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்ன தெரியுமா? அறியாமை, சத்தியத்தை மறுத்தல், பாவம், நன்றி கெட்டதனம், மெஜாரிட்டி இடத்தில் இருக்கிறதுங்கிறான் அல்லாஹ். அதே நேரத்தில் நன்றி, இறைவனுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடக்குதல், அல்லாஹ் கொடுத்த நியமத்தை ஏற்றுக்கொள்ளுதல், விசுவாசம் கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், சிறுபான்மை இடத்தில் இருக்கிறதுங்கிறான் அல்லாஹ். இதோ ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா ஆமன மாஹு நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு இறை நம்பிக்கை கொள்ளவில்லை, இல்லா களி, குறைந்தவர்கள் தவிர. குறைந்தவர்கள் தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டார்களே தவிர வேறு யாரும் அல்ல. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், 34:13, எனது அடியார்களில் மிக குறைந்தவர்கள் தான் எனக்கு நன்றி செய்கிறார்கள். நன்றி செய்கிறவங்க, ஈமான் கொள்றவங்க எல்லாரையும் அல்லாஹ் களி, குறைவானவர்கள் என்றே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக அல்லாஹ் கொடுக்குற நியமத்தை வாங்கி சாப்பிட்றான், அதனுடைய வெளிப்படையான நியமத்துக்கள் இருக்கு, அந்தரங்க ஆரோக்கியம் போன்றிருக்கிற நியமத்துகள் இருக்கு, நல்ல சிந்தனை வர வேண்டிய நியமத்து இருக்கு, நிறைய இருக்கு. ஆனால் நியமத்து அவர்களது கையை விட்டு போகும்போது, அங்கே அல்லாஹ்வுடைய முனிவு வரும்போது, நன்றி கட்ட காரணத்தினால் அல்லாஹ்வுடைய முனிவு வந்து அதை பறிக்கும் போது, அப்போதுதான் அவன் தன்னுடைய அலட்சியை விட்டு முழித்து பார்க்கிறான். ஆனால் அவன் படக்கூடிய கைசேதத்துக்கு உகந்த நேரம் அது அல்ல. பறித்ததற்கு பிறகு பதறிப்போய் என்ன புண்ணியம்? உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்தில் ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டே இருந்தார், நான் மேலே படித்ததில் ஒரு வசனா, கலீலுல் மின் இபாதிய ஷகூர், எனது அடியார்களிலே குறைந்தவர்கள் தான் நன்றி பாராட்டுகிறார்கள்ங்கிற வசனம் இருக்குல்ல. இந்த வசனத்துக்கு ஏற்ப ஒருத்தர் என்ன சொன்னார், அல்லாஹு மஜ்ஜல்னி மினல் கலீல், இறைவா என்னை அந்த குறைவானவர்களை சேர்த்து விடு. என்ன சொன்னார், இறைவா அந்த குறைவானவர்களே சேர்த்து விடு. அப்போ உமர் அலி அல்லாஹு தஆலா கேட்டாங்க, என்னப்பா துவா செய்கிறேன், என்ன துவா செய்கிற, குறைவானவர்கள உனக்கு சேர்க்க சொல்றிய? அப்போது அவர் சொன்னார், அந்த மனுஷர், அல்லாஹு சொல்வது இப்படி கேட்டிருக்கிறேன், கலீலும் இபாதிய ஷகூர்,
எனது அடியார்களில் குறைந்தவர்கள் தான் எனக்கு நன்றி பாராட்டுகிறார் என்று கேட்டேன். அந்த குறைவானவர்கள் என்னைக்கும் சேர்க்க சொல்லி அல்லாஹ் இடத்துல கேட்கிறேன். சரிதானே என்றார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, குல்லு நாசி ஆலமு மின்னுமார், மக்கள் எல்லாரும் உமரை விட தெரிந்தவர்களாக இருக்கிறது, உமருக்கு இது தெரியாமல் போய்விட்டது என்றார்களா. யாரு? கலீஃபா உமரை விட கத்தார். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், மெஜாரிட்டியை வைத்து நீ ஆளலாம், ஆனால் அந்த ஆளுமை சக்தி என்று நாங்கள் ஏற்க முடியாது. மெஜாரிட்டியை வைத்து ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம், அது நியாயம் என்று நாங்கள் ஏற்க முடியாது. மெஜாரிட்டியை வைத்து சிறுபான்மை மக்களுடைய உணர்வை நசுக்கலாம், மத உரிமையை கட்டுப்படுத்தலாம், அது நியாயம் நேர்மை என்று எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. செஞ்சதெல்லாம் செஞ்சுவிட்டு நான் சத்தியத்தை செய்தேன் என்று வாதிட்டால் நிச்சயம் உங்களால் ஏற்க முடியாது. ஏனென்றால் 80 பேர் சேர்வதன் காரணத்தினால் 80 பேரும் சத்தியத்தில் இருக்கிறார்கள், நேர்மையில் இருக்கிறார்கள், உரிமையை வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற பொருள் அல்ல. 20 பேர் சவுண்டு எடுபடாவிட்டால் அவனெல்லாம் தோற்று போனவன், அதர்மத்துக்காரன், அநியாயக்காரன் என்ற அர்த்தமும் அல்ல. இதே நாட்டிலே இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் ஆட்சி நடப்பதாக இருந்தால், சிறுபான்மை மக்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை பாருங்கள். இஸ்லாமிய சட்டப்படி நான் சொல்வது உண்டு, நாடுகளை முஸ்லீம் நாடுகள் என்று சொல்லுங்கள், இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லாதீர்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, முஸ்லீம்னா மெஜாரிட்டியாக இருக்கிற நாடு அவ்வளோதானே, இல்லைய இஸ்லாமிய நாடுன்னு சொல்லக்கூடாது. இஸ்லாம் எங்கே அப்படி செய்யப்படுது? இஸ்லாம் செயல்படுத்தப்பட்டால் தான் இஸ்லாமிய நாடுன்னு சொல்லலாம். முஸ்லீம் நாடுன்னு சொல்லு, முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கிற அவ்வளோதான். நான் சொல்ல வர்றது இப்போ இஸ்லாமிய நாட்டையே தவிர முஸ்லீம் நாட்டை அல்ல. இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமிய ஆட்சி நடந்தால் மைனாரிட்டி மக்களுக்கு அந்த 20% பேருக்கு தரக்கூடிய உரிமைகளை குர்ஆனும் ஹதீஸும் ஆழமாக வலியுறுத்தியிருக்கிறது. யாயுஹல்லதீன ஆமனு, நீங்கள் கேட்கலாம், உன் ஆட்சி மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் உன் ஆட்சியில் இருக்கிற மைனாரிட்டிகளுக்கு நீ கொடுத்துருவியோ அப்படின்னு கொடுக்கணும், கொடுக்கணும். எங்கள் மார்க்க சட்டம் அதுதான், உடைய மாதிரி அல்ல, வெறி முடித்தவர்கள் அல்ல. ஆமாம், அல்லாஹ் சொல்கிறான், யாயுஹல்லதீன ஆமனு கூணு கப்பாமீன, இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் செயல்படக்கூடியவர்களாக இருங்கள், சுகந்தாக பிரிக்கிஸ்து நேர்மைக்கு சாட்சியாளர்களாக இருங்கள். வலாய ஜிது மன்னக்கும் ஷனான் கோவின் அலா அல்லா தடிலோ, ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பகை அவர்களுக்கு நீதி செலுத்துவதை விட்டு தடுத்து விட வேண்டாம். ஒரு சமூகம் எனக்கு பிடிக்கலன்றதுக்காக அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஹக்க உரிமையை கொடுக்க மறுத்து விடாதீர்கள். எளிதிலோ நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். யார் இருக்கிறாங்கிறது இல்லை, அவன் ஏன் மதத்துக்காரனா, ஏன் ஜாதிக்காரனா, ஏன் மொழி பேசுகிறானாங்கிறது பிரச்சனை இல்லை. நீதி நேர்மையை செலுத்துங்கள். ஏனென்றால் ரூபா அக்கறவழி தக்குவா, நேர்மையும் நீதியும் தான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது. இறையச்சத்திற்கு நெருக்கமானது இறையச்சம்ங்கிறது எங்கோ அல்ல, நீ செயல்படக்கூடிய செயல்பாட்டிலே இருக்கிறது, நீ கொடுக்கக்கூடிய உரிமையிலே இருக்கிறது, நீ பேசக்கூடிய சத்தியத்திலே இருக்கிறது. மார்க்கம் அதே மாதிரி தான். எங்கேயாவது இஸ்லாமிய ஆட்சி நடந்தால் உடனே வெள்ளப்பத்தி துருக்குலாம் மாற்றிடுவான் அப்படிங்கிறா. அட மூதேவி, யார் சொல்வது, எங்கே நடக்குது அப்படி? அல்லாஹ் என்ன குர்ஆன் சொல்கிறான், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் வற்புறுத்தல் என்பது இல்லை, கட்டாயப்படுத்துதல் என்பது இல்லை. யாரையும் ப்ரெஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி கம்பல் பண்ணி மார்க்கத்தில் சேர்க்கக்கூடாது, தெரியுமா, மார்க்கத்தில் சேர்க்கக்கூடாது. காரணம், அல்லாஹ் என்ன சொல்ல வர்றா, கத்த பையன ருஷ்டு மினல்கை, நேரான பாதை இன்னது அதர்மமான பாதை இன்னதுங்கிறது தெளிவாகிவிட்டது, சொல்லிட்டோம். எவன் நேர்மை எடுக்கிறானோ எடுத்துக்கிறட்டும், அதர்மத்தில் குறையும் பொருட்டும் கட்டாயப்படுத்தாத, அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தி எண்ணிக்கையை கூட்டணும் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன் தெரியுமா, நரகத்துக்கு ஆள் இல்லாமல் போயிடும், நரகத்துக்கு ஆள் இல்லாமல் போயிடும். நானா சொல்றேங்க, இது மார்க்கம் சொல்றது நினைக்கிறதுங்க. ஆமா அப்படித்தானே, அதனால மார்க்கத்தில் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், மலேசியா இஸ்லாமிய நாடா இல்லையா, முஸ்லீம் நாடா இல்லையா, அங்கே எத்தனை கோயில் இருக்குது தெரியுங்களா, எத்தனை கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு கவர்மெண்ட் எத்தனை உதவி பண்ணிக்கிட்டு இருக்குது,
துபாயில் கோயில் கட்டிட்டார் சார், அரபு நாடு துபாயில் கோயில் கட்டிட்டான். அரபு நாடுகளில் கோயில் இருக்கு, சர்ச் இருக்கு. நீ என்ன இங்கே வந்து ஜனநாயக நாட்டில் எல்லாத்தரும் பொதுவான மதச்சார்பட்ட நாட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பழிவாசம் பெற்றதுக்கு நாங்கள் உரிமை கொடுக்குறோம் இல்லைண்டா, குறுக்காட்ட ஒன்று யார் விடுவா? இது பெரிய உரிமை கொடுக்குறதா? நாங்கள் மதிக்கக்கூடிய சரியத்தை பின்பற்றதுக்கு நீ விட மாட்டேங்கிறியாடா? உயிரில் மேலே வச்சு கொண்டிருக்கிற சரியத்து, ஒரு முஸ்லீம் சாப்பாடு இல்லாமல் செத்துப்போமான தவிர சரியத்தை விட மாட்டான். நீ உன் மதத்தின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை மாதிரி நாம் எங்களை நினச்சிருக்கியா? தீனுக்காக, அந்த தீனின் மீது கொண்டிருக்கிற பற்றுக்காக, ஈமானுக்காக உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் முஸ்லீம்கள். ஏதோ லாயிலா இல்லை சொன்னோம், ஏதோ போகிற போக்கில் ஒரு இதை பார்த்துட்டு அப்படி கும்பிட்டோம், அப்படி இல்லை. நாங்கள் எங்களையே நாங்கள் அர்ப்பணிச்சுக்கிடுவோம், மார்க்கத்துக்காக அர்ப்பணிச்சுக்கிடுவோம். ஏன் தெரியுமா? மார்க்கம் எங்களை விட்டு பிரிக்கப்பட்ட உயிர் சேர்ந்து புரிச்சிருக்கு, சேர்ந்து புரிச்சிருக்கு. கனிவாயுக்களுக்கு இல்லாவிட்டால் எங்களுடைய உயிர் எங்களோடு இருக்காது. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? காசை கேட்டமா, பணத்தை கேட்டமா, வேற ஏதாவது கட்டணத்தை கேட்டமா? டேய், எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வதற்கு எங்களுக்கு உரிமையை கொண்டு வந்து கேட்கிறோம். நாலு பேரை வச்சுக்கிட்டு நீ சட்டத்தை பாஸ் பண்ணுறேன், நாலு பேரை வச்சுக்கிட்டு சம்பந்தப்பட்டவன் பாதிக்கப்படுறவன் அவனை கூப்பிட்டு அவனுடைய எண்ணம் என்னன்னு கேட்கணுமா இல்லையா? அதே மாதிரி இஸ்லாமிய ஆட்சி மட்டும் இருக்குமானால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய இறைவன் மட்டும் நாடினால் லாமன மனசில் அவர்கள் குழு தொழில இருக்கிற பூமியில் இருக்கிற எல்லோரும் ஈமான் கொண்டிருப்பார்கள். அல்லா மட்டும் நாடினால் எல்லோரும் ஈமான் கொண்டிருப்பார்கள். அஃபான்ட்ட துக்கிரிக்கும் நாசர் ஹத்தா எக்கூனு மோமினின், நீ என்ன மக்களை கட்டாயப்படுத்த போகிறீரா அவர்கள் மோமினாவதற்காக? கட்டாயப்படுத்த போகிறீரா அவர்கள் மோமினாக வேண்டும் என்பதற்காக கட்டாயப்படுத்த? யாருக்கு? நபிக்கு இடப்பட்ட கட்டளை. நபிகள் அவருடைய வாழ்க்கை, அருமையான வாழ்க்கையை பார்த்தால் எந்த ஒரு கோணத்திலும் எந்த ஒரு கட்டத்திலும் யாரையும் கட்டாயப்படுத்தியதில்லை. அதே மாதிரி உயிர் பாதுகாப்பு உண்டு. ஒரு இஸ்லாமிய நாட்டிலே, இஸ்லாமிய ஆட்சி நடத்தக்கூடிய நாட்டிலே முஸ்லீம் அல்லாதவர் வாழ்ந்தால் அவருக்கு உயிர் பாதுகாப்பு உண்டு, கொடுத்தாகணும். ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், ஷஹீஹ் புகாரியிலே 3166 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே ஒப்பந்தம் செய்து கொண்டு வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாதவரை கொலை செய்கிறாரோ, அநியாயமாக கொள்கிறாரோ, அவன் முஸ்லீம் அல்லங்கிறதுக்காக ரசூலுல்லா சொல்கிறாங்க, அவன் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டான், சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டான். இந்த சொர்க்கத்தின் வாடை யூஜருமே மசீரத்து அறுபடினாமன், 40 ஆண்டு கால பயண தொலைவிலேயே அடித்துக் கொண்டிருக்கும் நுகரலாம். அப்படிப்பட்ட சொர்க்கத்தின் வாடகை கூட அவன் நுகர மாட்டான். யார? மோமின் அல்லாத சிறுபான்மை மக்களை ஒரு இஸ்லாமிய நாட்டில் வச்சு கொன்றாள். இது ஆதாரபூர்வமான ஹதீஸ், ஸஹீஹ் புகாரியில் 3166 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னடா சொல்கிறப்ப அவனுக்கு சொர்க்கம் இல்லைண்டாங்க. ஈமான் இல்லாவிட்டால் சொர்க்கம் இல்லை, தொழுகை இல்லாவிட்டால் சொர்க்கம் இல்லை, ஜகாத் கொடுக்காவிட்டால் சொர்க்கம் இல்லை, விபச்சாரம் செய்துவிட்டால் சொர்க்கம் இல்லை, முஸ்லீம் அல்லாத நான் முஸ்லீமை கொன்றால் சொர்க்கம் இல்லை. அப்ப அந்த நான் முஸ்லீமுடைய உயிருக்கு எவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்துருக்கோ இஸ்லாம் பாரிப்பா பொருள் பாதுகாப்பு இருக்கு. அவனுடைய பொருளை நீங்க பாதுகாத்துறாங்க. மைனாரிட்டி சமுதாயம் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே இருக்கிற காலகட்டத்தில் மாற்று மத காரணமாக இருந்தாலும் அவனது பொருளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது இஸ்லாமிய கவர்மெண்டினுடைய கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் உங்களது இஷ்டத்துக்கு மற்ற மதத்துக்காரனுடைய வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லாமல் நுழைவதற்கு அனுமதிக்கவில்லை. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருப்பது அகுலுல் கிதாப் வேதக்காரர்கள்,
முஸ்லீம் அல்லாத வேதக்காரர்கள் உங்களது நாட்டில் இருக்கிற காலகட்டத்தில் அவர்களது வீட்டிலே நீங்கள் நுழையும் போது அவர்களது அனுமதி இல்லாமல் நுழைவதை அல்லாஹ் ஆளாக்கவில்லை. போதுமா? வளால் அர்ப நிசாயியில் அவர்களது பெண்களை கை நீட்டி அடிப்பதற்கு உங்களுக்கு அல்லாஹ் ஆளாக்கவில்லை. வளாக்கல சிமாரியும் அவர்களது சொத்துக்களை அவர்களது பொருட்களை பயன்படுத்துவதை உண்பதை அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. இதற்குள்ளதி அலைகும், அந்த குடிமக்கள் தங்களுக்குரிய கடமையை நிறைவேற்றி விட்டால், வரியோ மற்றதை போடுவாங்கல்ல அதை கட்டி யார் ஆயிட்டா பிரச்சனை ஆயிட்டா கை வைக்கிறதுக்கு உரிமை இல்லை. இது மார்க்கம்டா, இது மார்க்கம். அறுபதாவதுலேயே 2652 அதிசாக என்பது விஷயப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட மார்க்கம் இது? மார்க்கம்மா, நீ சொல்றது மார்க்கம்மா. எத்தனை பேர் அடிக்கிறேன், எத்தனை பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பேசுனா பேசுறதுக்கு நேரம் இல்லை. இந்தியாவில் நடக்கிறது வெறுப்பு அரசியல் நடக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்கு? நாங்கள்லாம் வந்து அரசியலை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு எங்களை ஆளாகி போட்டாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே உட்காந்து நீங்கள்லாம் இனி யாராவது தடுத்தீங்க நல்லா இருக்காது. என்ன அஜய்குமார்கள்லாம் குலமாக்கள்லாம் மேடையில் வந்துட்டு சும்மா குறிப்பாவிலையே அரசியல் பேசிட்டே ஆகுங்க. உயிர் போய்கிட்டு இருக்கு, மார்க்கம் போய்கிட்டு இருக்கு. மார்க்கம் போயினதுக்கு பிறகு பள்ளிவாசல் தான். இதே பள்ளிவாசலுக்கு ஆபத்து வருது, மார்க்கத்துக்கு ஆபத்து வருது, குர்ஆனுக்கு ஆபத்து வருது. குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்களுக்கு மாற்றம் நடந்து கொண்டிருக்கு. இதை பார்த்துக்கொண்டு மார்க்கத்தை படிச்ச ஒரு ஆளுங்க எப்படி சும்மா இருப்பான்? பேச விடுங்க ஐயா, பேச விடுங்க. எங்க கைகளையும் வாய்களையும் கட்டி கொண்டுட்டே இருக்காதுங்க. ஒண்ணமும் கடைசிய சொல்றது நீங்க எதையுமே சொல்லல, எதையுமே சொல்லல. யார் மேல? எங்க மேல குத்தம் போடுறது? பேச விடுங்க, அனுமதிங்க. மார்க்கத்தை பேசுறதுக்கு போய் உங்கள்கிட்ட அனுமதி வாங்கணும். என்ன பொறுமையா இருக்கு? அல்லாவே கொடுத்திருக்கிற அனுமதி, அல்லாவே கொடுத்திருக்கிற அனுமதி, ரசூல் கொடுத்திருக்கிற அனுமதி. அனுமதி இல்லை, ஆணை. பேசணுண்டு. என்னை பற்றி ஒரு சிறு தகவல் தெரிந்தால் அதை எடுத்து சொல்லி விடுங்கள் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆணை. படிச்சுட்டு நான் ஜெயப்படையை போட்டு வச்சுக்கிறவா? எதுக்கு படிச்சு தொலைனா சொல்லுங்க. இந்தியாவில் வெறுப்பு அரசியல். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறாங்க, எல்லாம் கேட்டுக்கோங்க. 5:82 நான் தஜிதன் அஷத்தன் நாசி அதாவத்தன் நில்லதி நாமனும். ஈமான் கொண்ட மக்களின் மீது கடும் பகை கொண்டவர்களாக நீங்கள் காண்பீர்கள். அன்னைக்கு சொல்லிட்டான், ஈமான் கொண்டவர்களின் மீது, இறை நம்பிக்கை ஓர் இறை நம்பிக்கை கொண்டவர்களின் மீது கடும் பகை கொண்டவர்களாக காண்பீர்கள். இரண்டு சாராறு, ஒன்றால் யூத யூதர்கள், ரெண்டாவது பண்டதீன அஷ்ரக்கு இறைவனுக்கு இணைக்கற்பிப்பவர்கள். தெரியுதுல்ல, இணைக்கற்பிப்பு பணத்தை கொள்கைக்காரர்கள். ஒன்றும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய யூதன், இந்தியாவில் இருக்கிற மோடி. யாரண்ணா? அல்லாஹே சொல்லிட்டான், கடுமையான பகுதி கொண்டவர்களாக காண்பீர்கள். நீங்கள் நினைக்கக்கூடாது, என்னடா இஸ்லாத்தின் மீது இருக்கிறோம் இவ்வளோ பெரிய தொல்லை கொடுக்குறான், எங்கே பார்த்தாலும் அவங்க நினைக்கக்கூடாது. இஸ்லாத்தில் வந்ததின் காரணத்தினால ஏற்படக்கூடிய இழப்புகளையும் கஷ்டங்களையும் தாங்கி கொண்டா தான் அந்த சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கங்கிறது மலிவான விஷயங்களா இல்லை. ரெண்டு செலவாக்க ஓதிக்கிட்டு எங்கே போயிடலாம்ண்டு, டபார் உயிர் வளர்ந்துடலாம்ண்டு, உயிரையே தியாகம் சொர்க்கம் கிடைக்கும். சும்மா இல்லை. அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், 3:186 உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருந்தும் அல்லாஹுவுக்கு ஷிர்க் வைத்து வழிபாடு செய்து கொண்டிருப்பவர்கள் இருந்தும் நீங்கள் நிந்தனையை கேட்பீர்கள். நிந்தனை என்றால் மன துன்பல் மாதிரியான பேச்சுகளை கேட்பீர்கள். அல்லாஹுவை சொல்லும் அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. வயின் தஸ்மீரும் சகித்துக் கொள்வீர்கள் என்றால், அந்த நேரத்தில் வயின் தஸ்மீரும் சகித்துக் கொள்வீர்கள் என்றால், தத்தப்போ அல்லாவை கைவிடாமல் அல்லாவை அஞ்சுவீர்கள் என்றால், இப்போ இன்னது அளிக்கும் என்ன அசுவி உமோர், அதுதான் யார் தீரச் செயல், அதுதான் தீரச் செயல். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப எது நடந்துகிட்டு இருக்கோ அது ஏற்கனவே சொல்லப்பட்டது, எதிர்பார்க்கப்பட்டது. இதனால ஒருத்தர் ஈமான்லாம் இழக்கப்படுறது இல்லை. நானும் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ கஷ்டங்கள் பட்டாலும் கூட இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டும் ஈமானை விட்டு மாறி துணியை கழட்டிட்டு போகிறவனால பார்த்தேன். என்ன ரோஹிங்கி அம்சங்களை விட என்ன கஷ்டப்பட்டான், என்ன அடித்தான், என்ன உதச்சான், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கடற்கரையிலிருந்து தொழுகிறான் ஜமாத்தான்.
கடற்கரை நின்று ஜவாத்தா தொழுகிறான். அதை மட்டும் இல்லைப்பா, என் தீனை நான் விட்டுறேன், உங்க கூட வந்துடுறேன், புத்த மாத்திரை சேர்ந்துக்கிறேன்னு சொல்லட்டு. சிவப்பு கம்பளை விரிச்சு அங்கே வரவேற்பான். வரவேற்பானா இல்லையா? அதுக்காக நான் ஈமான விட மாட்டேன். இது ஒரு மார்க்கம், இது ஒரு நம்பிக்கை, இதுதான் நம்பிக்கை. சொல்லப்போன இவங்க 100 ஆண்டு கால ஒரு கனவு திட்டம் வச்சுக்கிறாங்க, நேரம் இல்லை. அந்த திட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இந்தியா. 1925 உருவானது 93 ஆண்டு கால சதி வேலை நடந்து அதனுடைய பலனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நேரத்தெல்லாம் போட்டதல்ல, நல்லதோ கெட்டதோ நீண்ட நாள் கடுமையாக உழைக்கணும், அப்போ தான் ஒரு இலக்கை எட்ட முடியும். அது மாதிரி கெட்டதுக்கு அவங்க பாடுபட்டுருக்காங்க. இந்தியாவுடைய பாரம்பரிய பன்முகத்தன்மை இருக்குல்ல, அதை ஒழிச்சுட்டு ஒற்றை கலாச்சாரம், ஒரே கலாச்சாரம் இருக்கணும், ஒற்றை மொழி இந்தியா இருக்கணும், ஒற்றை அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் இருக்கக்கூடாது. அதனால தான் கவர்னர் அங்கே வந்து உள்ளே போயிட்டு வர்றாரு, புரியுதுல்ல? பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி என்ன, ஏன் இங்கே மட்டும் என்ன வருது? சரி, ஒற்றை சமயம், இதுதான் அவங்களுடைய கலாச்சாரம், பன்முகித்தன்மைலாம் வரக்கூடாது. அப்படி இருக்கிறியா? எங்களுக்கு கட்டுப்பட்ட அடிமையே. ஆமாம், மற்ற மத கலாச்சாரங்களை ஒழிக்கிறதுலையும், இந்திய திணிக்கிறதுலையும், மாநில அரசுகளின் அதிகாரங்களை பறிக்கிறதுலையும், அவங்க சொல்கிற மாதிரி கர் வாபசி செய்து கொண்டிருப்பதிலும் மடக்கா, இதில் தான் இந்த அரசு வந்து ஆர்வமாக இருக்குது. பெரும்பான்மை, இதற்கு தேவை அவங்களுக்கு பெரும்பான்மை. பெரும்பான்மையை நோக்கி ஒரு சட்டத்தை வந்து பாஸ் பண்ணுறது தான் சாதாரணம் இல்லை. பார்லிமெண்ட்டினுடைய மக்களவையும் மேலவையிலும் 2/3 என்ன செய்யணும், ஆதரவு கிடைக்கணும். மெம்பர்களுடைய 2/3 மெம்பர்களுடைய ஆதரவு திரட்டணும். அதை நோக்கி போயிட்டு இருக்கான், சும்மா இல்லை. பார்லிமெண்ட்டில் ஏற்கனவே கிடைச்சிருச்சு, மாநிலங்களை கிடைக்க இருக்குது, கிடைக்க இருக்குது. சட்டத்தையே பாஸ் பண்ணாலும் நமக்கெல்லாம் ஒரே ஒரு நம்பிக்கை, ஆதரவு என்ன தெரியுமா, அரசியல் சாசன சட்டம். அப்படித்தானே, அரசியல் சாசன சட்டத்திலே எங்களுக்கு 25வது பிரிவிலே மத சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது பெருமையாக பேசிட்டு இருக்கோம். அதை கை வச்சுட்டா, அதை கை வைக்கிறதுக்கு தேவைதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆதரவு என்னது, பார்லிமெண்ட்டிலும் அவர்கள் மேலும் மாநிலங்களவையிலேயே 2/3 மெம்பர்கள் சப்போர்ட் செய்து விட்டால் என்ன வரும்? சரி, நீங்க அதை மீறி என்ன செய்யலாம்னு கேட்டா, அரசியல் சாசன சட்டத்துக்கு விரோதமாக வந்தா கோர்ட்டு போகலாம், அப்பீல் பண்ணலாம். கோர்ட்டில் யார் இருக்கா தெரியாமல் கேட்குது, நீங்களும் நாடுமா பார்த்துருக்கோம். கோர்ட்டில் யார் சார் இருக்கா? நீங்க இவனுக்கு இப்படி போன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அங்கே பார்த்துக்கலாம். இப்படி தொகுதிகளை நான் கைப்பற்றி, மாநிலங்களை நான் கைப்பற்றி, 2020 வாக்குலாம் எப்படி ஆயிருக்கு தெரியுமா? பெரும்பான்மை படிச்சிடும். 2020லாம் புத்தல் அப்பத்தடை சட்டம் கொண்டு வந்துடலாம். அதை பற்றினா பேச நேரம் இல்லை. மகரம் தேவையில்லைன்ற ஒரு தள்ளுபடி பண்ணுறான். எங்கடா ஃபத்வா படித்தேன் நீ? எங்கே போய் எந்த மகசாக ஃபத்வா படித்தேன் என்ன? நீ முஃப்தியா? ஏன்னா ஒரு மத விவகாரத்தில் தலையிடுறதுக்கு ஒரு அர்த்தம் வேணாம். எதுக்காக வேண்டி ஹச்சுக்கு போகும்போது நீண்ட தொலைவில் போகிறவங்க கூட யார் வேணும்? ஒரு மகனுடைய கல்யாணம் முடிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிற நெருங்கிய உறவுக்காரர் தேவை. எதுக்காக சொல்லலாம்? ஆத்திரம் அவசரம் போய்கிட்டே இருக்கிறாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுக்கிறோம். இந்த பொண்ணு யாருக்கு தூக்கி விட்டு செய்யறது சரியா? அந்த நாளுக்கு கிறக்கம் வந்துச்சு, இதை சுற்றிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் போய்கிட்டே இருப்பாங்க, யார் வருவா? ஏன்னா மார்க்கிற சட்டம் போட்டது என்ன கேனத்தனமா? எதுக்காக போட்டிருக்கு? பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக வேண்டித்தான் ஒரு மகரம் வேணுங்கிற சட்டம் போட்டால் 45 வயசுக்கு மேலே போய்விட்டார். மன் கி பாத் தான் நடக்குது இப்போ. உங்கள் இஸ்லாத்தை வெற்றுறதுக்கு தான் மன் கி பாத்லாம், மனசனுடைய ஒளியா. அதில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் யாருமே தேவை, ஆணுடைய துணை இல்லாமல் 45 வயசுக்கு மேலே போனவர்கள் ஹஜ்ஜுக்கு செய்வார்கள். இப்போதே 1000 பேர் அதுக்கு மனு கொடுத்துட்டாங்க. 1500 பேரையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அறிவிப்பு போடுறான். அதுக்கப்புறம்
ரமலான் விடுமுறையில் வந்து ரமலான் விடுமுறை ரத்து, அது ஒரு சட்டம். இப்படி பார்த்துக்கிட்டா இன்னொரு சட்டம் வரும்போது அதுக்கு ஒரு ஆளை குரல் கொடுத்து விட்டான். நம்ம வயலுடைய பணதார மனத்தை ரத்து பண்ணும், குஞ்சனை போட விட்டுறது. அது எங்கே வரும்? மீடியாவில் வரும். அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது. இதனால் தான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அடே கேட்க சொல்லுறாங்க, நீங்கள் வேற தூண்டி விட்டதே அவன். ஒரு அம்மா இசுறது, என்னது இசுறது அப்படின்னு ஒரு அம்மா தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த தலாக் சம்மந்தமாக போட்டுச்சு. இப்போ அந்த அம்மா பிஜேபி கட்சியில் இருந்துச்சு, தெரியுமில்ல? அப்போ தெரியலையா யார் தூண்டி விட்டதுண்டு? ஏன் புருஷன் தலாக் கொடுத்தோம் சொல்லக்கூடாது? நான் உண்மையை சொல்ல வேண்டும், சமுதாயம் தெரிஞ்சுக்கிறேன். தலாக் ஏன் கொடுத்தா தெரியுமா? புருஷன் வேறு ஒரு ஆணோட நம்மளை கள்ள தொடர்புடைய பார்த்துட்டான், அதுக்காக தலாக் கொடுத்தோம். இஷரத்து ஜாகம் சீ, ஒரு பெண்ணு தான் என்னதான் இருந்தாலும் சொல்லக்கூடாது. ஆனால் என் மார்க்கத்தை தாக்கும்போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? உண்மையை சொல்லத்தானே வேண்டியது. எந்த ஆம்பளை இந்த காட்சியை பார்த்துட்டு சும்மா இருப்பான் சொல்லுங்க? எங்க இருக்கு தலாக் கொடுத்தானா? துபையிலிருந்து ஃபோனில் தலாக் கொடுத்தானா? தகவல் தெரிஞ்சு எல்லாத்தையும் குரூப் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு எவன் பொறுத்துக்கிடுவான் சொல்லுங்க? நான் என்ன கேட்குறேன், கோத்திர கொண்டு வர கும்பலை கூட ரொம்ப சத்தியமான ரொம்ப தூய்மையை கருப்ப காதுகாக்குறாங்களா? ஆம்பளை ஊரை விட்டாங்க என்னடா அது? பொம்பளை குரல் கொடுத்தா அவனா ஓடி வர்றான். ஆம்பளை அவன் மனுஷன் இல்லை, அவனுக்கு உரிமை இல்லை, அவன் நாளாட குடும்பங்களையும் நடத்தி போகாந்துருக்கான். கடா படாத மாட்டு தான் சாப்பிடாவிட்டாலும் தன் மனைவி மக்கள் சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி தன்னை தியாகம் பண்ணிட்டு உட்காந்துருக்கவன் ஆம்பளை. இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்கள் உரிமை பாதுகாப்பு சட்டம் ஆரம்பிக்கணும், அதுக்கு நாம் தலைவராகணும். அப்போ தான் இது சரியாகும். ஒரு அளவு தானே. ஏய், பெண்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த உரிமை குறைசலாக வழங்கியிருக்கு. நான் சொல்கிறது உண்டு, நேரம் இல்லை, அடிக்கடி சொல்கிறது உண்டு. முஸ்லீம் வீடுகளிலே வந்து பார்த்தீர்கள் என்றால் பெண்களின் கொடி பறக்கும். நல்ல முஸ்லீம்களுடைய வீட்டில் போகிறாங்க, அதான் ஏன் வீடு உள்பட. ஏன் தெரியுமா? எங்கள் மார்க்கம் அந்த பெண்களை அப்படி போட்டு சொல்லி, அதனால் நான் பொம்பளை பயன்பெலாம் இல்லை, அவங்க வேறு கேட்டுட்ருக்காங்க. இல்லை போன உடனே உங்களுக்கு எதாவது பண்ணி விட்டாங்க. ஆ, மார்க் அப்படி சொல்லி கொடுத்துருக்கு. ஒருத்தருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து, அந்த அதிசயம் மட்டும் சொல்கிறேன், இன்னும் அழகான அதிசயம். ஒருத்தருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து அன்பு காட்டி வளர்த்து அதை உயிரோடு புதைத்து விடாமல் பக்குவமாக வளர்த்து ஆளாக்கினால் நாளை தாயும் தந்தையும் சொர்க்கம் போவதற்கு அந்த குழந்தை காரணமாகும். இப்போ தெரியுதா நான் ஏன் என் வீட்டில் வந்து பெண்களுக்கு கொடியை பறக்க விட்டுருக்கேன்னு? ரசூலுல்லாஹ் ஹதீஸ், ஒரு ஹதீஸ் பிடிச்சவங்க மூன்று குழந்தைகள்ங்கிறாங்க, மூன்று பெண் குழந்தைங்கிறாங்க. ஒரு சகாபி கேட்குறாரு, யார் ரசூலுல்லாஹ்? ஒன்று ரெண்டுன்றார். அவருக்கு ரெண்டு குழந்தை இருந்துச்சு நம்ம. ஆமாம், ரெண்டுக்கும் தான். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், ஒரு மக்கள் இருக்காங்க, ஒன்று ஒரு குழந்தை கேட்பாங்க. இதுக்கு தான் பெண் குழந்தை பெற்றுக்கொள்வதை வரவேற்பவர்கள் யார்? முஸ்லிம்கள். காரணம், அந்த பெண்களை வளர்த்து ஆளாக்குவதன் மூலமாக நான் நரகத்தை விட்டு தடுக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்று எங்கள் நபிசங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். நீ வந்து அந்த பொண்ணுகளுடைய உரிமையெல்லாம் காக்க வேணாம், அவங்க எங்கள் உரிமையை பறிக்காமல் இருந்தால் போகும். அந்த அளவுக்கு தான் இருக்கு, அந்த அளவுக்கு செல்வாக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம். யாருங்க பொம்பளை பிள்ளைங்க அடிக்கிறது மிதிக்கிறது யார் செய்யறா சொல்லுங்க? செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கோங்க. ஆம்பளை பயிர்களை விட நீங்க வேண்டாம் சொல்லுங்க. இங்கேயே ஒருத்தட்டி நீ பேட்டி கேட்டீங்கன்னு சொன்னா இன்றி வச்சு எடுத்து போடலாம். ஆம்பளை பயிர்களை விட அவங்க வச்சு திட்டுவாங்க, அப்படித்தானே? நம்ம பசப்பட்ட ஜீவிதான் வரணும். ஆம்பளை பயிர்களை விட பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் வீட்டில் செல்வாக்கு. அம்மா அம்மாட்டு தூக்கி கொண்டுவார். தன்னுடைய தாயாருடைய பேரை யாருக்கு பேத்திக்கோ அல்லது மகளுக்கோ வச்சு அழகு வைப்பார். அந்த பொண்ணுக்காக சேர்த்து சேர்த்து வைப்பார். ஜாமான்களை கண்ணில் வாங்குற ஜாமான பூரா வாங்கி வைப்பார். வந்துட்டான் இவன், என்னம்மா போட்டு கொடுவோம் பண்ணுறது அதெல்லாம் இல்லைங்க. யாரோ ஒருத்தர் குடிகாரனாக இருப்பான், போக்கிரியாக இருப்பான், மார்க்கம் தெரியாதவனாக இருப்பான், தீனுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருப்பான், ஆனால் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பான். இது நூற்றுல ரெண்டு கூட இருக்காது, நூற்றுல ரெண்டு கூட இருக்காது. மார்க்க தொடர்புடையவன் பெண்கள் விஷயத்திலே எந்த விதமான தவறும் செய்ய மாட்டான்.
அதை நான் என்னால் அடித்து சொல்ல முடியும். தயவு செய்து எங்களது உரிமைகளை கை வைக்காதீர்கள். தயவு செய்து எங்களது மார்க்கத்தை பறித்து எங்களது மனதை துன்படுத்தாதீர்கள். தயவு செய்து எங்களை முஸ்லீமாக வாழ விடுங்கள். சுருக்கமாக சொன்னார், எங்களது மார்க்கத்தை பின்பற்றி எங்களது குர்ஆனையும் அதி செய்யும் சட்டத்தையும் பின்பற்றி வாழ அனுமதி இல்லை. அது போதும் இந்த நாட்டில். மற்றபடி நாங்கள் சம்பாதிக்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம், என்ன வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், படிக்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம், வேலைக்கு போகிறத நாங்கள் பார்த்துக்கிறோம், ஒரு இளவும் விட்டு நீ செய்ய வேணாம். இப்படி சொல்ல வைக்கிறது தான் அவனுக்கு நோக்கம். தெரியுமா, உங்களுடைய முன்னேற்ற பாதையை பூரா மறந்துட்டு உங்களுடைய உரிமையை எடுத்துக்கிறதுலையே நேரத்தை பூரா செலவழிச்சு. ஆமாங்க, வேறு என்ன திட்டத்தையும் பார்ப்பாங்க, இதுலையே மாரடிச்சுக்கிட்டு கிடையாது போடுறது தான் அந்த திட்டம். இந்த நானே பேச முடியாது தெரியா, எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா, எதை மட்டும் கொடு, கேட்க வச்சு கொட்டானே, கேட்க வச்சு கொட்டானே. மற்ற முன்னேற்றங்களை தடுக்க பார்க்கணும். நான் சொல்கிறேன், நல்லா ஒருவன் இருக்கிறான், நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்குன்னு எழுதப்பட்டிருக்க ரிஸ்க் கிடைக்கும், நல்லா வாழ்வீர்கள். எவனு வந்து உங்களை நம்மளை வந்து ஒருத்தனும் வாயில் ஒரு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் தீனின் மீதும் மார்க்கத்தின் மீதும் பற்றுள்ளவர்களாக இருங்கள். முத்தலாக் சம்பந்தமாக போடப்பட்ட தடை சட்டத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் கூட்டமும் நடத்துவதற்காக மாநில ஜமாத்துலர்மா உலமாக்களுடைய அவை ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்று மாலை 4 மணிக்கு சேப்பாக்கம் ஸ்டேடியம் அருகிலே அந்த நடக்கிறது. முதல்ல இதில் மயிலாப்பூர் நடக்கிறதாக போட்டிருந்தாங்க, அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டான். அங்கெல்லாம் வராது, அவங்களில் இருக்காங்க அவாள், நீ எப்படி அங்கே வரலாம், அதனால் வராத. கடைசி வரைக்கும் போராட்டம் கிடக்கல, அதுக்கப்புறம் இடத்த மாற்றி சேப்பாக்கம் ஸ்டேடியம் பக்கத்தில் என்ன செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கு அசருக்கு பிறகு அங்கே என்ன செய்யுது, ஒரு ஆர்ப்பாட்டமும் கூட்டமும் நடக்கு, பல பேர் பேசுகிறாங்க. எல்லோரும் இங்கே கலந்துக்கிட்டு மார்க்க உணர்வை வெளிப்படுத்துறது தான் இங்கே நோக்கம். வேறு ஒன்றும் இல்லை, கட்சி கிச்சி கடந்த உதிரம் பார்த்து கீச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேறு என்ன, மார்க்கத்தின் உணர்வு. ஏன் தெரியுமா, இந்த சட்டத்துக்கு இப்படி லூஸ் விட்டிங்கன்னா அடுத்தடுத்து எல்லா சட்டத்தையும் கை விடுவான். 4.5 தொழுகாதடா அசரில், 2.5 தொழுவான். அப்புறம் என்ன செய்வான், மக்கத்தில் 1.5 தொழுறாமா. அப்புறம் ஃபஜ்ரில், ஏய் ஃபஜ்ரே இல்லை, உடனே நான் மன்னிச்சிக்குமா. யார் வந்தாங்க, இப்படி செய்கிறவங்க எதையும் செய்யறதுக்கு தயார். அப்போ நாம் உயிரோட வாழ்ந்த என்ன பண்ணீங்க, முஸ்லீம்னு சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமது உரிமையை பாதுகாப்பானாக. எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும், சோதனை வந்தாலும், அந்த சோதனையை எதிர்த்திருக்கக்கூடிய மன உறுதியையும் மன வலிமையையும் இந்திய முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. ஆஃபிரு தாவான அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.